हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण जय श्री राम जय सीताराम। नाम काप्यंगल्ल मिगवुं सिरंददुं पवित्रमानदुमान वाल्मीकि मुनिवर एलुदिन राम काव्यत्ते ओव्वोरु अध्यायमागवुं सुरुक्कमागवुं पार्त्तुट्टिरुक्कोम। இந்த மிகச்சிறந்த இதிகாச காவியமான ராமகாவியம் மிகவும் புனிதத்தன்மை வாய்ந்ததால் பக்தியோடு இதை படிப்பவங்க கேட்பவங்களை தூய்மைப்படுத்தி பிறப்பு இறப்புங்கிற சம்சார சாகரத்திலிருந்து விடுவிச்சு பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை அடைய உதவி செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை. நாம் ஆரண்ய காண்டத்தில் 14வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் 13வது அத்தியாயத்தில் என்ன பார்த்தோன்னா, மாரீச்சன் ராவணனுக்கு தொடர்ந்து செய்கிற நல் உபதேசம், ஒரு அமைச்சரோட கடமைகளை பற்றி மாரீச்சன் பேசுவது, அதற்கு ராவணன் மாரீச்சனை கடிந்து பேசி மன்னர்களுடைய தன்மையை பற்றி பேசுவது, ராவணனுடைய நிர்பந்தத்துக்கு பணிந்து மாரீச்சன் தங்க மானுடைய உருவத்தை எடுத்து சீதையின் கண்களில் படுவது, சீதையின் வியப்பு. இதையெல்லாம் தான் நாம் 14வது அத்தியாயத்தில் பார்த்தோம். ராவணனுக்கு மாரீச்சன் எவ்வளவோ நல்ல உபதேசங்களை சொல்லியும் கூட ராவணன் எதை பற்றியும் கேட்கவே இல்லை. மேலும் நான் சொன்னதை மட்டும்தான் நீ செய்யணும், உன்னுடைய அபிப்பிராயத்துக்கெல்லாம் இங்கே இடமே இல்லைன்னு ரொம்ப கோபமாகவும் கண்டிப்பாகவும் சொல்லும்போது மாரீச்சன் இவன் கையில் சாவதை விட ராம பாணத்துக்கு இரையாவதே மேலானதுன்னு தீர்மானித்து ஸ்ரீராமருடைய பாதங்களை மனசில் நிறுத்தி தனக்கு நற்கதி கிடைக்கப் போகுதுன்னு சந்தோஷப்பட்டு மிக அற்புதமான வெள்ளி புள்ளிகளையுடைய மிக அழகான தங்கமானா உருவெடுக்கிறார். அந்த தங்கமான் இரத்தினங்களால் இழைக்கப்பட்ட கொம்புகளோட மூக்கின் மேலே தாமரையை ஒத்த ஒரு அழகான மாணிக்கத்தோட வயிறு பாகத்தில் பலவிதமான வைரங்களோடையும் உடலெங்குமே மிக அழகான வெள்ளி புள்ளிகளோடையும் ஒளி வீசுகிற மாதிரி அந்த தங்கமான் ஸ்ரீராமருடைய ஆசிரமத்துக்கு அருகே ஓடுது. இங்கும் அங்கும் அந்த அதி அற்புதமான மான் ஓடும்போது நான்கு திசைகளிலும் அது பரப்பிய ஒளியால் அந்த தண்டகவனமே பிரகாசிக்குது. சீதையோட கவனத்தை கவருகிற வகையில் சீதை கண் எதிரில் தோன்றி பிறகு மறைந்து மறுபடியும் தோற்றமளிக்குது. நாம் அடுத்தது பார்க்க போகிறது ஆரண்ய காண்டத்தில் 14வது அத்தியாயம். தங்கமான கண்டு சந்தேகப்பட்ட லக்ஷ்மணன் அது மாரீச்சனாக இருக்கலான்னு சொல்வது, சீதை அந்த அதி அற்புதமான மான பிடித்து தர சொல்றி ஸ்ரீராமரை வற்புறுத்துவது, லக்ஷ்மணனுடைய சந்தேகத்தை புறக்கணித்து ராமர் மான பிடிப்பதற்காக அதை துரத்தி செல்வது, மாரீச்சன் மரணமடையும் முன்னால் ஸ்ரீராமருடைய குரலில் கதறுவது, சீதை லக்ஷ்மணனை கடிந்து பேசி ராமருக்கு உதவியாக செல்லுமாறு லக்ஷ்மணனை நிர்பந்திப்பது, லக்ஷ்மணன் போன பிறகு ராவணன் சந்நியாசி வேடத்தில் வர சீதை ராவணனுக்கு உபசரிப்பது, ராவணன் தான் யார் என்பதை வெளிப்படுத்துவது. இதையெல்லாம் தான் நாம் இந்த ஆரண்ய காண்டத்தில் 14வது அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். எவ்வளவோ நல் உபதேசங்கள் சொல்லியும் ராவணன் கேட்காதனால இவன் கையில் சாவதை விட ராமர் கையால் சாவதே நற்கதி கிடைக்கும்னு மகிழ்ந்து மாரீச்சன் தங்கமானா உருவெடுக்கிறார். அந்த தங்கமான்
இரத்தினங்களால் இழைக்கப்பட்ட கொம்புகள், மூக்கின் மேலே தாமரையை ஒத்த மாணிக்கம், வயிறு பாகத்தில் பலவிதமான வைரங்கள், உடலெங்கும் மிக அழகான வெள்ளி புள்ளிகள் கொண்டதுமா ஒளி வீசுது. இந்த அதி அற்புதமான தங்கம்மான் ஸ்ரீராமருடைய குடிலுக்கு முன்னால் அங்கேயும் இங்கேயும் ஓடும்போது சீதாதேவியுடைய மனச கவனத்தை கவருது. தாமரை இதழ் போல தன்னுடைய கண்களை அகல விரித்து சீதாதேவி மறுபடியும் மறுபடியும் அந்த மானை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தன்னுடைய மனசை கவர்ந்த அந்த விசித்திரமான மானை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட சீதாதேவி, என் பிரபுவே, இங்கே வேகமாக வாங்க, உங்களுடைய சகோதரனோடு இங்கே வந்து இந்த அதிசயமான தங்க மானை பாருங்கன்னு கூவி அழைக்கிறாங்க. இப்படி சில முறைகள் சீதை அழைத்ததை கேட்டு ராமரும் லக்ஷ்மணனும் அங்கு வந்து சேர்ந்து அந்த அற்புதமான மானை பார்க்குறாங்க. அந்த மானை பார்த்த மாத்திரத்திலேயே லக்ஷ்மணனுக்கு சந்தேகம் வருது. அந்த அதிசயமான அற்புதமான மான் ஒரு உண்மையான மிருகம் அல்ல அப்படின்னு எடுத்த எடுப்பிலேயே தீர்மானம் செய்துவிட்ட லக்ஷ்மணன், இரத்தினங்களால் இழைக்கப்பட்ட உருவம் அமைந்த இது உண்மையான மான் அல்ல, தங்க நிறத்தாலையும் தங்கத்தாலையும் வைர வைடூரியங்களாலையும் வெள்ளி புள்ளிகளாலும் கொண்ட இந்த அற்புதமான மான், இதுபோல மான் பூமியின் மீதே இல்லை. நிச்சயமா இது ஒரு மாயைதான், அதில் சந்தேகமே இல்லை. நினைத்த உருவத்தை எடுத்துக்கொள்ளும் வல்லமை படைத்த மாரீச்சன் இதுபோல உருவங்களை எடுத்துக்கிட்டு இந்த தண்டகவனத்தில் பலரை வதம் பண்ணியிருக்கான் என்பதை நாம் அறிவோம். அதனால் இந்த மான் மாரீச்சனாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்கிறாரு. லக்ஷ்மணனை குறுக்கிட்டு சீதாதேவி, இந்த மான் என்னுடைய மனசை மிகவும் கவர்ந்து விட்டது, அதனால் பிரபுவே எனக்கு அதை பிடித்து தாங்க, இதுபோல் ஒரு அற்புதமான அழகான தங்கமான இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, வனவாசம் முடிந்து நாம் எல்லோருமே அயோத்திக்கு திரும்பி நீங்கள் மன்னராக முடிசூட்டி கொண்ட பிறகு இந்த மான் நம்முடைய அந்தப்புறத்தை அலங்கரிப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும். இளவரசர் பரதனுக்கும் என்னுடைய மாமியார்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் இது மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும்னு சீதாதேவி ஸ்ரீராமர்கிட்ட கேட்குறாங்க. இப்படி சீதாதேவி பேசிக்கிட்டு இருக்கும்போதே தானும் அந்த மானால் கவரப்பட்டவரா ராமர் அதனுடைய அதி அற்புதமான அழகை பார்த்து வியந்து பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய இளைய சகோதரனை பார்த்து, லக்ஷ்மணா, சீதை சொன்னதை கேட்டாயா? இந்த மான் உண்மையிலேயே மிகவும் அதி அற்புதமாக காட்சி தருது. நீ சொல்வதே சரியாக இருந்தா அப்போது கூட இந்த மான் ஒரு அரக்கன், இதை நாம் கொன்றுதான் ஆகணும், இது கொல்லப்படத்தக்கது. அந்த காரணம் கொண்டும் நான் அதை துரத்தி செல்வது முறையாகத்தானே இருக்கும். முடிந்த வரைக்கும் நான் போய் அந்த மானை உயிரோடு பிடிக்கிறேன், இல்லைன்னா நான் அந்த மானை கொன்று விடுகிறேன். அதுக்கு இடையில் சீதைக்கு அருகிலேயே இருந்து நீ அவளை பாதுகாக்கணும். பெரும் பலம் வாய்ந்த ஜடாயுவும் உனக்கு உதவியாக இருப்பார். சீதையோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்புகளையும் அம்பரா தூணியையும் எடுத்துக்கிட்டு ராமர் புறப்பட்டு போகிறாரு. இப்படி ராமரால் துரத்தப்பட்ட மான் அங்கும் இங்கும் ஓடுது. தாவி தாவி குதித்து துள்ளி குதித்து பல திசைகளிலும் ஓடுது. சில சமயங்களில் கொஞ்சம் நின்று ஸ்ரீராமர் தன்னை பின்தொடர்ந்து வருகிறாரா இல்லையான்னு கவனிச்சுட்டு
மறுபடியும் துள்ளி குதிச்சு ஓடுகுது. இடையிடையே அந்த மான் சாதாரண மான்களால் முடியாத அளவுக்கு எகிரி குதிக்குது. திடீரென கண்ணுக்கு தெரியாமலும் போகுது. மறுபடியும் வேறொரு இடத்துல காட்சி கொடுத்து மறுபடியும் துள்ளி குதிச்சு ஓடுது. இப்படி அந்த மானால் நெடுநேரம் அலைக்கழிக்கப்பட்ட ராமர் ஒரு கட்டத்தில் கோபப்பட்டு அதன் மேலே அம்பு ஏவறார். இப்படி ராமர் எய்த அம்பு அந்த மானை துளைத்தது. மானாக இருந்த நிலையில் இப்படி ஸ்ரீராமரால் வீழ்த்தப்பட்ட மாரீச்சன் தரையில் சாய்ந்தபோது சுய உருவை எடுத்துக்கிட்டு ராவணனு சொன்னதை நினைவில் நிறுத்தி அவனுக்கு உதவுவதற்காக ஓ சீதா ஓ லக்ஷ்மணான்னு ஸ்ரீராமர் கதறுவது போல ராமருடைய குரலில் கதறிக்கிட்டே உயிர் விட்டான். இதை பார்த்த ஸ்ரீராமருக்கு லக்ஷ்மணனுடைய வார்த்தைகள் நினைவுக்கு வருது. லக்ஷ்மணன் கூறியது தான் மிக சரியாகி விட்டது. இது மாரீச்சன் செய்த தந்திரம்தான் என்பது தெளிவாகுது. இறக்கும்போது என்னுடைய குரலில் சீதையையும் லக்ஷ்மணனையும் இவன் உறக்க கூவி கதறி அழைத்திருக்கிறானே, இப்போ சீதை என்ன நினைப்பாளோ? இந்த கதறலை கேட்டு சீதையும் லக்ஷ்மணனும் என்ன நினைப்பாங்களோ, லக்ஷ்மணனுடைய மனசில் என்ன என்ன ஓட்டங்கள் ஏற்படுமோ, இப்படியெல்லாம் ஸ்ரீராமர் கவலைப்பட்டு சிந்திக்கிறாரு. அவருடைய மனசு முழுவதும் கவலை பற்றி கொண்டது. ஜனஸ்தானங்கிற பகுதியில் இருந்த தன்னுடைய பர்ணசாலையை பார்த்து அவர் வேகமாக வராரு. இறக்கும்போது மாரீச்சன் சீதா லக்ஷ்மணான்னு ஸ்ரீராமர் கதறுவது போல ஓலமிட்டது சீதா தேவியுடைய காதுகளில் விழ சீதா தேவி துடிதுடிச்சு போய் லக்ஷ்மணனை பார்த்து, ஐயோ உடனே போய் என்னுடைய ராமருக்கு என்ன நடந்ததுன்னு நீ பார்க்கணும், என்னுடைய மனசு ராமருடைய கதறலை கேட்டு ஒரு நிலையில் இல்லை, என்னுடைய இதய துடிப்பும் சரியில்லை, மிகவும் பரிதாபமாக ஓலமிடும், உன்னுடைய தமையனை காப்பாற்றுவது உன்னுடைய கடமை, உடனே அங்கே வேகமாக நீ போய் உன்னுடைய அண்ணனை பாருன்னு அப்படியே படபடப்போட பயத்தோட சொல்கிறாங்க. ஆனால் லக்ஷ்மணனோ அந்த இடத்த விட்டு அசையவே இல்லை. இதை பார்த்த சீதாதேவிக்கு கடும் கோபம் வந்தது. ஆபத்து காலத்தில் அண்ணனுக்கு உதவ மறுக்கிற நீ நல்லவன் போல வேடமிட்ட கொடியவன், உன்னுடைய தமையனுக்கு நீ விரோதி, அதனால தான் அவர் அழியணும்னு நீ விரும்புகிற, என்னை பற்றிய பேராசை உன் மனசில் இருக்குதுன்னு லக்ஷ்மணனை பார்த்து பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுகிறாங்க. இப்படி சீதை அழுதுகிட்டே பேசும்போது லக்ஷ்மணன் ரொம்ப அமைதியாக சீதாதேவிக்கு பதில் சொல்கிறாரு. நாகர்களாலும் அரக்கர்களாலும் கந்தர்வர்களாலும் தேவர்களாலும் கூட என்னுடைய தமையன் ஸ்ரீராமரை ஜெயிக்கவே முடியாது, அதனால் உங்களுடைய மனசில் கவலைப்பட நியாயமே இல்லை, இப்போ உங்களை இங்கே தனியாக விட்டுட்டு போக எனக்கு மனசு வரலை, பிரம்மதேவன் சிவன் விஷ்ணு இவங்க தலைமையில் மூ உலகங்களுமே எதிர்த்து வந்தாலும் கூட என்னுடைய தமையன் ஸ்ரீராமரை வீழ்த்த முடியாது, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், மேலும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க சொல்லி என்னுடைய தமையன் எனக்கு கட்டளை பிறப்பித்து இருக்காரு. இப்போ நம்முடைய காதுகளில் விழுந்த பரிதாபகரமான ஸ்ரீராமருடைய ஓலம் நம் தமையன் ராமனால் எழுப்பப்பட்டது அல்ல, அது அவருடைய குரலே அல்ல, இதுவும் கூட அந்த அரக்கனோட தந்திரம்தான், உங்களை பாதுகாக்க வேண்டிய புனிதமான கடமையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஸ்ரீராமர் போயிருக்காரு, அதனால் உங்களை தனியாக இங்கே விட்டுட்டு நான் இந்த இடத்தை விட்டு போவதும்பது
இந்த இடத்த விட்டு போவது என்பது நினைக்கக்கூட முடியாதது. ஜனஸ்தானத்தில் இருந்த பல அரக்கர்களை அழித்துவிட்ட காரணத்தால் ராட்சசர்கள் எல்லாருமே நம்ம மேலே மிகவும் கோபமாக இருக்காங்க. அவர்களுடைய தந்திரம்தான் இது. இந்த ராட்சசர்கள் எல்லாருமே நினச்ச உருவத்தை நினச்ச நேரத்தில் எடுப்பாங்க, நினச்ச குரலில் பேசுவாங்க. அதனால் இது ராமருடைய கதறல் இல்லைன்னு கதறல்னு நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. இப்படி லக்ஷ்மணன் மிகவும் அமைதியாக சீதா தேவிக்கிட்ட சொல்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. இதோட தொடர்ச்சி அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம், ஜெய் ஸ்ரீல குருதேவ், ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஹரி போல்.